விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். இப்ப கிறிஸ்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சேட்டலைட் பைபிள் ஸ்கூல் நாம சொல்றோம், வான்வெளி வேத வகுப்பு. தொடர்ந்து இப்ப கேட்டுட்டே வந்த விஷயங்கள், ஒரு புதிய கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்குவதாக சொன்னவர் பாவங்கள் அற சுத்திகரிச்சு என்ன பண்ணார். இப்ப இன்னொரு விஷயம் கத்துக்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் ஆறாம் வசனம், நம்மை இயேசுவின் இரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து ராஜாக்களும் ராஜான்னா என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? ஒரு பவர், ஒரு அதிகாரம் ஞாபகம் வரும் இல்லையா? ரைட். அடுத்தது ஆசாரியர்கள் என்ன ஞாபகம் வரும்? பாவ மதிப்புக்கென்று மனுஷருக்காக பலி செலுத்துகிற மன்றாடுகிறவர்கள் இல்லையா? அப்போ நம்மை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையுமே ராஜாக்களும் ஆசாரியும். அப்படி உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும், இயேசுவனுடைய புண்ணியங்களை அவர் மனுஷருக்காக செய்ததை, ரட்சிப்புக்காக அவர் செய்ததை அறிவிக்கும்படிக்கு நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ ஒரு புதிய கிறிஸ்துவுக்குள்ளான இந்த வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த ஸ்தானங்களை கவனிச்சு பாருங்க, எவ்வளவு மேன்மையான ஸ்தானங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார் இல்லையா? அதற்கு ஏற்றார் போல அதை காப்பாற்றிக் கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கையை நாமும் வாழும். அதனாலதான் தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும், வாசித்துக் கொண்டே இருக்கணும். அதை கை கொள்வதே வாழ்க்கையினுடைய பிரதானமான வேலையா, ஞாபகமா, நிறைவா நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் ஒரு நல்ல கிறிஸ்தவராக வளர முடியும். ஒரு அவர்களே ஒரு கட்டத்துல கிறிஸ்துவாக தங்களை காண்பிக்க முடியும். இதுதான் புது உடன்படிக்கை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது மட்டுமல்ல கட்டளையிடுகிறதுன்னு நாம சொல்லணும். கட்டளையிடுகிறது நாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, புதிய விஷயங்களை, புதிய ஆசீர்வாதங்களை நமக்காக தேவன் திட்டம் பண்ற விஷயத்துல அவர் நம்ம சொன்ன வாக்குத்தத்தம் ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, புதிய வானம் புதிய பூமியே நான் செய்து தருவேன்னு சொல்லியிருக்கார். இந்த நாளில் நம்பி செய்தியாளர், தேசிய விதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களில் இதோ எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன், எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லும்போது நீங்களும் நானும் கூட புதியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழவைகளெல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. 2 கொரிந்தியர் 5:17. நாம் புதியவர்களாக இருக்கும்படியே அழைக்கப்பட்டிருக்கிறோம். சகோதரர், பழவைகள் ஒழியவும் நாம் புதியவர்களாக மாறவும் தேவன் நமக்கு என்ன செய்தார்? தேவன் தமது குமாரனின் மூலம் அவர் சிந்திய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவினார். We were washed by the blood of Jesus Christ. உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. இந்து மதத்தில் எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது. எல்லா மதத்திலும் எல்லா பிரிவுகளிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது பாவம் மன்னிப்பு. கிறிஸ்டியானிட்டி பிகின்ஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் யுவர் சின். பாவம் மன்னிப்பில் தான் கிறிஸ்தவம் துவங்குகிறது. நீங்கள் வேற என்ன செஞ்சு என்ன பயன்? நீங்கள் கடவுளை உங்கள் கையினால் உருவாக்கி தங்க கிரீடங்களை அவருக்கு வைத்தாலும், உங்கள் உணவை அன்னதானமாக செய்து கொடுத்தாலும், நீங்கள் நெருப்பின் மீது ஓடினாலும், முள் படுக்கையில் படுத்தாலும், பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. பாவம் மன்னிப்பு வேதாமத்தினுடைய ஒரு முக்கிய செய்தி. எபிரேயர் 9:22 வாசிக்கிறோம்,
இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. வித்தவுட் ஷெட்டிங் ஆஃப் த பிளட் தெர் இஸ் நோ ஃபர்கிவ்னஸ். முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது அவர்களுக்கு தேவன் ஒரு பாவ மன்னிப்பை ஆடையாக தந்தார். ஒரு ஆட்டை பிடித்து அதை கொன்று அதன் இரத்தத்தை சிந்தி அதனுடைய தோலினாலே ஆதாம் ஏவாளுக்கு ஒரு உடையை உண்டாக்கி தந்தார். அது ஒரு பாவ மன்னிப்பின் அடையாளத்தை நமக்கு காண்பிக்கிறது. பாவ மன்னிப்பை மிருக பலிகளின் வழியாக, இரத்தம் சிந்துதல் வழியாக ஆதியாம காலத்து மக்கள் செய்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். யாத்திரையாக முதற்கொண்டு மல்கியா வரைக்கும் வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கதாக பாவ நிவாரண பலிகளை செலுத்தினார்கள். அங்கே ஒரு ஆடு வெட்டப்பட்டு அதனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. ஆகவே பாவம் மன்னிப்பு இரத்தம் சிந்துதல் இல்லாமல் உண்டாகாது. அதனால் தான் கிறிஸ்தவ மார்க்கம் மற்ற மார்க்கத்தை விட்டு மிகவும் உயரமாக வித்தியாசமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள், பக்கம் 333. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். பாவ மன்னிப்பை கிறிஸ்தவம் போதிக்கிறது. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 9வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்கள், பக்கம் 305. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும். பேனால் அடிக்கொண்டுடுங்கள். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதனால் தான் தேவன் தமது சொந்த குமாரனை மனுஷ சாயலாக அனுப்பி தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவை மரத்தில் அவர் சிலுவையில் அறையப்படும் போது அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனம் பாருங்கள், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை, பேனால் அடிக்கோட்டிடுங்கள், சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். பலி என்பது ஒரு முறை தான் கொடுக்க முடியும். இயேசு ஒரே தரம் பலியிடப்பட்டார். சிலுவை பலிப்பீடமாக இருக்கிறது. மனிதனுடைய பாவங்களுக்காக கிறிஸ்து ஒரே தரம் பாவத்தை தீர்க்கும் பலியாக மாறினார். எபிரேயர் 9வது அதிகாரம் 24வது வசனம் பாருங்கள், அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதிட்சிணமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியன் ஆண்டுக்கு ஒரு முறை மனுஷனுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட ஆட்டின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் பிரவேசிப்பான். ஒவ்வொரு ஆண்டும் பிரவேசிப்பான். பலியிடுகிறவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய பாவங்களுக்காக பலியிடுவார்கள். இட் வாஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். எவ்ரி இயர் த ஹை ப்ரீஸ்ட் வில் என்டர் இன் டு த மோஸ்ட் ஹை பிளேஸ். ஆனால் கிறிஸ்துவானவர் ஒரே தரம் பலியிடப்பட்டார். அவருடைய இரத்தம் முழுமையானதாகவும் போதுமானதாகவும் பிழையற்றதாயிருந்ததினாலே அவர் நேரடியாக பரலோகத்திலே பிரவேசிக்கும் அதிகாரம் உடையவராக மாறினார். ஹீ என்டர்ட் இட்டர்னலி டு த ஹோலி பிளேஸ். ஆகவே மீண்டும் மீண்டும் மனிதருடைய பாவங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியிட வேண்டியது அவசியமாக இல்லை. 25வது வசனம் பாருங்கள், பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல
அவர் அநேகதரும் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டு கால ஆசாரிகள் வருஷந்தோறும் பாவம் மன்னிப்புக்குரிய இரத்தத்தோடு அவர்கள் பிரவேசித்தார்கள். ஆனால் கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டார், ஒரே தரம் நித்திய மீட்பை உண்டாக்கும்படி பரலோகத்திலே அவர் பிரவேசித்திருக்கிறார். இப்பொழுது எபிரேயர் 9:12 வெள்ளாட்டு கடா இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல. பழைய ஏற்பாடு வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளின் இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பும் சுத்திகரிப்பும் உண்டாயிற்று. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதாவது ஒரே முறை அவர் பிரவேசித்து நித்திய மீட்பு, இட்டர்னல் ரிடம்ஷன். சகோதரர், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சிலுவிலே மரித்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நித்திய மீட்பு ஆகிய அதிகாரம் இப்பொழுது தேவனிடத்தில் இருக்கிறது. உதாரணமாக சில சமயங்களில் பிள்ளைகளை எல்லாம் எக்ஸ்கர்ஷன் அழைத்து கொண்டு போகும்போது அந்த 50 பிள்ளைகளுடைய டிக்கெட்டை ஒரு ஆசிரியர் தன்னுடைய கையில் வைத்திருப்பார். பரிசோதகர் வந்து எங்கே உன்னுடைய டிக்கெட் என்று கேட்டால் அந்த பிள்ளை ஆசிரியரை காட்டும். ஏனென்றால் அவருடைய கையில் அந்த 50 பேருடைய டிக்கெட்டும் இருக்கிறது. அதுபோல பரலோகத்தில் இருக்கிற கிறிஸ்துவினுடைய இரத்தம் தேவனாலே வாங்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அந்த இரத்தத்தை நோக்கி நீங்கள் கோருவீர்களானால், When you claim it, நீங்கள் அதை கேட்பீர்களானால் பாவம் மன்னிப்பை தேவன் உங்களுக்கு கொடுக்க விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். சகோதரில், பாவம் மன்னிப்பு என்பது 2 மனங்களுக்கு இடையிலே நடக்கிறது. கணவன் சொல்லுகிறார் மனைவி பார்த்து, நான் உன்னை மன்னித்து விட்டேன். மனைவி கணவனை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை மன்னித்து விட்டேன். மன்னிப்பு என்பது மனதை பொறுத்த விஷயம், அது வாயினால் பேசப்படுகிறது. தேவனும் கூட தமது குமாரனுடைய இரத்தத்தின் நிமித்தம் நமக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறார். ஆனால் பாவ மன்னிப்பை கேட்கிறவர்கள் அதை பெறுவதற்கான ஒரு வழியை வைத்திருக்கிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஞானஸ்தானம். அதான் ஞானஸ்தானம் பெற்ற ஒரு மனிதன், கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி ஞானஸ்தானம் பெற்ற ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை தேவனிடத்திலே கோருகிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 6:4 மேலும் பிதாவின் மகிமினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழும் சாயிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் பிரவேசித்திருக்கிறார். இப்பொழுது அந்த பாவ மன்னிப்பை நாம் பெறுவதாக இருந்தால் கிறிஸ்துனுடைய மரணம் அடக்கும் உயிர்த்தெழுதலில் நாம் இணைக்கப்பட வேண்டும். அப்படி நாம் இணைக்கப்படுவதற்கான இடமாகத்தான் ஞானஸ்தானம் என்ற போதனை இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அடக்கம் பண்ணப்படுவதை ஞானஸ்தானம் நமக்கு காண்பிக்கிறது. அப்படி ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துனுடைய மரணத்திலே இணைக்கப்பட்ட ஆள் அவர் உயிர்த்தெழுந்தது போல தண்ணீரிலிருந்து கரையேறும் போது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய பாவங்களை தேவன் மன்னித்திருக்கிறார். 2000 ஆண்டுகளாக எல்லா மனுஷருடைய பாவம் மன்னிப்பும் கிறிஸ்துவனுடைய சிலுவையிலே வாங்கப்பட்டிருக்கிறது. யார் ஒருவர் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெறுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். மார்க் எழுதிய சுவிசேஷம் 16:16
ஆக ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். போஸ்ட் நடவடிக்கைகள் 2:28. பாவங்கள் போக கழுவப்பட வேண்டும் என்று அப்போஸ்ட் நடவடிக்கைகள் 2:16 நாம் வாசிக்கிறோம். த ஃபர்கினஸ் ஆஃப் சின் காட் கிவ்ஸ் அஸ் வென் யூ ஆர் பேப்டைஸ்ட் இன் டு கிரைஸ்ட். பேப்டிசம் இஸ் அ பிளேஸ் வேர் யூ ரிசீவ் த ரிமிஷன் ஆஃப் சின்ஸ். ஆக நம்மை பாவங்கள் அற கழுவி அவருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறார். ஒரு கேள்வி, நம்மை தேவன் பாவ மன்னிப்பு கொடுத்து தமது ராஜ்யத்தில் சேர்த்து கொண்ட போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார்? ஏன் நம்மை ராஜாக்கள் என்று அழைக்கிறார்? ஏன் நம்மை ஆசாரியர்கள் என்று அழைக்கிறார்? நீங்கள் எப்போ சிந்திச்சு பார்த்தீங்களா? Why God call us kings and priests? ராஜாக்களும் ஆசாரியர்களும். இப்போ ராஜா என்ற ஆளுகை செய்கிற அதிகாரம் உடையவன், ஆசாரியன் என்ற ஆளு அன்பும் பரிவும் காண்பித்து மன்னிப்பை வழங்குகிறவன். கிறிஸ்துக்குள்ளான ஒரு தேவ மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தில் அதிகாரம் உடைய ஆளுகை செய்கிற உரிமை கோருகிற ஒருவனாக இருக்கிறான். அதே ஆளு தேவனுடைய சமூகத்தில் மனுஷர்களுக்கு முன்னால் ஒரு ஆசாரியனைப் போல நேசிக்கக்கூடியவனாகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். A priest has compassion and forgiveness. A king has authority and rule. இந்த ரெண்டையும் சேர்த்து பாவ மன்னிப்பு பெற்ற அந்த மனிதனுக்கு தேவன் பரிசாக தந்திருக்கிறார். 1 பேதுரு 2:5. ஜீவன் உள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஏ கிறிஸ்டியன் இஸ் எ ப்ரீஸ்ட் பிகாஸ் ஹி வர்ஷிப்ஸ் காட், ஹி ஃபர்கிவ்ஸ் அதர்ஸ். தேவனை அவன் தொழுது கொண்டு பிறருடைய பாவங்களை கூட அவன் மன்னிக்கிறான். ஆகவே அவன் ஒரு ஆசாரியனைப் போல இருக்கிறான். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் இராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஒரு ராஜாவால் ஒரு நாடு முழுவதும் அவன் ஆளுகிற தேசம் முழுவதுக்கும் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய ஆட்சியும் செலுத்த முடியும். அதுபோல ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்தோடு தன்னுடைய இனத்தோடு தன்னுடைய சமுதாயத்தோடு தேவனுடைய வார்த்தையை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அவருடைய ஆசீர்வாத சட்டத்தை சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் ஆளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ராஜரீகமான மக்களாக, ஏ ராயல் பிரீஸ்ட்வுட்டாக இருக்கிறீர்கள். ராஜரீகமான ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள். சில சமயங்களில் தனியாக ஒரு ராஜா, தனியாக ஒரு ஆசாரியன், இப்படி இருக்கலாம். இது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது ஒரு கிறிஸ்தவன் ஒரு ராஜாவைப் போல ஆளுகிறவனாகவும் ஒரு ஆசாரியனைப் போல பலி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஒரே ஆள் 2 பதவிகளை பெற்றது போல இருக்கிறது. இப்படிப்பட்ட மேன்மையை பாவங்களற கழுவப்பட்ட மக்களுக்கு கிறிஸ்து தருகிறார். இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை, இந்த விலையேற பெற்ற இந்த போதனையை அறிந்து கொண்டால் நீங்கள் கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருப்பீர்கள். அறிந்து கொள்ளாதவர்கள் தினமும் மெழுகுவற்றி ஏற்றி பாவ மன்னிப்பு மனிதனுக்கு சொல்லி பண்டிகைகளை கொண்டாடி அந்நிய மொழிகளை பேசி பொய் தீர்க்க தரிசனங்களை நம்பி கிறிஸ்தவ மதத்தில் வாழக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஆகவே என் அன்பு சகோதரர்களே, உங்கள் பாவங்கள் அறு கழுவப்பட்ட அந்த இடத்திலிருந்து தேவன் உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் எழுப்பியிருக்கிறார் என்ற இந்த சத்தியம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய விசுவாசத்தை ஆட்கொள்ள வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். ஆகவே
என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் ராஜாவாக இருந்தால் பிச்சைக்காரர்களை போல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ராஜாவுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது போல தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் உரிமை கோருகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் நாம் பிள்ளைகளாக இருக்கிறதுனால எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆசாரியர்களாக இருக்கிறதுனால நம்முடைய பாவங்களுக்காக இன்னொருத்தர் வந்து ஜெபம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மை திருத்துவதற்கு இன்னொரு வந்து உதவி செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக வருந்தலாம், உங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீங்களே பேசலாம். ஏனென்றால் நீங்கள் ஆசாரியர்களாக இருக்கிறீங்க. ஆக ராஜாவாக இருக்கிறீர்கள் உங்கள் அதிகாரத்தை செலுத்துவதற்கு. அதனால் பூமியிலே எவைகளை நீங்கள் கட்டுகிறீர்களோ பரலோகத்தில் அவைகள் கட்டப்படும். பூமியிலே எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ பரலோகத்தில் அவைகள் கட்ட அவிழ்க்கப்படும். அதே போல பூமியிலே எவர்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களை தேவனும் மன்னிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஆசாரியர்களாக இருக்கிறதுனால தேசத்தின் மீது மழையை அவரால் நிறுத்தவோ கொடுக்கவோ முடியும். தேசத்தின் மேலே பஞ்சத்தையோ ஆகாரத்தையோ செலுத்த முடியும். நோய்கள் மீது சுகத்தையோ அல்லது தொடர்ந்து அந்த நிலையையோ அனுமதிக்க முடியும். காரணம், நீங்கள் ஆசாரியர்களாக இருக்கிறீங்க. அன்பர்களே, கணித்துக்குரியவர்களே, வாலிபர்களே, இந்த காலை நீங்கள் பாவ மர கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக இருக்க நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றும், கிறிஸ்துவை ராஜா என்று அறிக்கையிட வேண்டும் என்றும், பாவம் மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்பட்ட அந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த நீதியுள்ள தகப்பனே, எவ்வளோ அருமையான, எவ்வளோ விலையேற பெற்ற இந்த நற்செய்திக்காக உமக்கு தோத்திர ஆண்டவரே. எங்கள் பாவங்களற கழுவி எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறீர் என்ற இந்த புதிய ஏற்பாட்டு உபதேசம், இந்த தகவல், இந்த போதனை எங்களை ஆச்சரியப்படவும் ஆனந்தப்படவும் உமது கிருபையாக நிழலின் கீழே வாழவும் எங்களை ஏவுகிறதுக்காக உமக்கு தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ராஜாக்களாக இருக்கிறதுனாலே உரிமை கூறவும், ஆசாரியர்களாக இருக்கிறதுனாலே நாங்கள் அன்பு கூறவும் எங்களுக்கு உதவி செய்திருளும். கேட்ட மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும், எல்லா தீமை நின்று உமது மக்களை விலக்கி காத்து ரட்சியும், சத்தியத்தை விசுவாசிக்கும்படியான சக்தி உமது பிள்ளைகளுக்கு தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். திருமலை நேர நேயர்களுக்கு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் காலை வணக்கம். என்ன நேயர்களே, அற்புதமான காலை பொழுது, ஆசீர்வாதமான காலை பொழுது, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அருமையான வார்த்தைகளை உங்கள் உள்ளத்திலே அள்ளி தெரித்து கொண்ட ஒரு காலை பொழுது. நிச்சயமாக யார் ஒருவர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த நாளை தொங்குகிறார்களோ, நிச்சயமாக அந்த நாள் அவர்களுக்கு பேர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். உங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கர்த்தருடைய வசனத்தை விட்டு பின்வாங்கினால் சமாதானம் போய்விடும், சந்தோஷம் போய்விடும், மகிழ்ச்சி போய்விடும். தயவுசெய்து ஒவ்வொரு நாள் காலையும் கர்த்தருடைய வார்த்தையோடு நீங்கள் எழுந்து கர்த்தருடைய வார்த்தையோடு அந்த நாளை செலவிடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் பாராட்டு கடிதங்களையும் நிறைய பேர் சந்தேகங்களையும் எழுதி அனுப்பியிருந்தீர்கள். உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பின்வரும் நிகழ்ச்சியின் மூலமாக பதில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பிரிமானங்களே, திருமற நேர நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு தொடர். குறைந்தபட்சம் 10 செய்திகளை அடங்கியிருக்கும். ஆக நீங்கள் 10 செய்திகளை பார்த்து முழுமையான ஒரு ஞானம், வேதத்தை பற்றிய அறிவு பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். செய்திகளை தவறவிட்டிருந்தால் யூடியூப்ல அப்லோடு செய்யப்படும் அந்தந்த தேதியை பார்த்து நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நேர்களே, இந்த நாளிலே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றினார் என்று படித்தோம். பழையற்பாட்டு காலத்துல யூத வம்சத்தில் வந்தவர்கள் ராஜாக்களாக இருந்தார்கள், லேவி வம்சத்தில் வந்தவர்கள் ஆசாரியர்களாக இருந்தார்கள். பாருங்கள், பழையற்பாட்டு காலத்துல ஆசாரியன் ராஜாவாக முடியாது, ஒருவேளை அப்படி வாய்ப்பு கிடைத்தால் ஆகலாம், ஆனால் ஒரு யூதன் ஆசாரியனாக முடியாது. இது பழையற்பாட்டு மோசையின் பிரமாணம். ஆனால் புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுது தெரியுங்களா? கிறிஸ்துவின் உடன்படிக்கை
நாம் ராஜாக்களாகவும் இருக்கிறோம், நாம் ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம். 1 பேதுரு 2:9 நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று ஆவியானவர் பேதுருவின் மூலமாய் அழைக்கிறார். நீங்கள் எந்த உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறீர்கள்? யூதன் ஆசாரியனாகவோ, ஒரு லேவி ராஜாவாகவோ மாற முடியாத பழைய உடன்படிக்கையா? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றுகிற புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறீர்கள். உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் புதிய உடன்படிக்கை கீழ்ப்படியும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். நேர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்திலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். இயேசு கிறிஸ்து நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஏன் ஏற்படுத்தியிருக்கிறார்? சுலபமான கேள்வி இல்லையா? இந்த கேள்விக்கான பதிலை வேத வசனத்தின் உதவியோடு இன்று கேட்ட செய்தியினுடைய அந்த வசன வரிகளை கேட்டு சரியான பதிலை உடனே எழுதுங்க. நல்ல பரிசுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேர்களே, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் அஞ்சல் ஒளி வேத பாடத்தை கற்றுக்கொண்டு நல்ல ஒரு சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம். அடிப்படை வேத சத்தியத்தை நீங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ளலாம். இறையில் இலக்கணம், வேர்வை சக்தி, கிறிஸ்துவின் சபை, ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, இளமை இனிமை இயேசுவுக்குள் போன்ற புத்தகங்கள், ஆங்கிலத்தில் கிறிஸ்டியன் ஆந்த்ரோபாலஜி, சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், சர்ச் ஹிஸ்டரி போன்ற புத்தகங்கள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். நேர்களே, நீங்கள் சென்னையில் இருந்தால் மறக்காமல் பின்னொரு முகவரியில் நடக்கிற ஆவிக்குரிய புதிய ஏற்பாட்டு தொழுகைகளை கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். நிச்சயமாக உங்கள் வாழ்நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த தொழுகை ஏற்படுத்தும் என்பதிலே சந்தேகம் இல்லை. உங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய குறிப்புகளை மற்றவர்களுக்கு, இந்த நிகழ்ச்சி பற்றிய நேரத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நேர்களை மீண்டும் நாளை இதே சேனலில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 0444-255-00882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?